காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கும் உத்தரவில் நீர்வளத்துறை மந்திரி நிதின் கட்காரி கையெழுத்திட்டுள்ளார். ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நீர்வளத்துறை செயலாளர் யூ பி சிங் செயல்படுவார் என்றும் விரைவில் நிரந்தர தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 மாநிலங்களில் நடந்த லோக்சபா சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரு லோக்சபா தொகுதி, உத்தரகாண்டில் ஒரு சட்டசபை தொகுதியை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. அதன் தோழமை கட்சியான ஜனநாயக முன்னேற்ற கட்சி நாகாலாந்து லோக்சபா தொகுதியை கைப்பற்றியது. எஞ்சிய 11 இடங்களிலும் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளே வாகை சூடியுள்ளன. பாரதிய ஜனதா ஓட்டு சரிவுக்கு சிறந்த உதாரணமாக உபியின் கைரானா தொகுதியை குறிப்பிடலாம். 2014 லோக்சபா தேர்தலில் பாஜக 50.6% ஓட்டுகளும், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், ராஷ்டிரிய லோக்தளம், காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளும் சேர்ந்தே 47% ஓட்டுகளும் பெற்றன. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் பாஜக ஓட்டு சதவீதம் 50.6 இருந்து 46.7% சரிந்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஓட்டு விகிதம் 47 இருந்து 52 உயர்ந்துள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பந்தாராகோண்டியா தொகுதியில் பாஜக ஓட்டு விகிதம் 9% சரிந்தது. 2014 தேர்தலில் 50.6% ஓட்டு பெற்ற பாஜக இந்த இடைத்தேர்தலில் 41.5% தான் பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஆதரவுடன் தேசியவாத காங்கிரஸ் 46.6% ஓட்டுகளை பெற்றது. பல்கார் லோக்சபா தொகுதியில் 2014 பாஜக பெற்ற ஓட்டு விகிதம் 53.7, இப்போது அது 30.8 சரிந்துள்ளது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் பிரிந்து நின்றதால் சிவசேனா 27.4% ஓட்டுகளும், காங்கிரஸ் 5.4% ஓட்டுகளும் பெற பாஜக வெற்றி பெற்றது. 2014 ஆண்டில் கூட்டணி கட்சியான சிவசேனாவின் ஓட்டுகளும் பாரதிய ஜனதாவுக்கு விழுந்தது. எனவே 2018 அதன் ஓட்டு எவ்வளவு சரிந்துள்ளது என்பது துல்லியமாக தெரியவில்லை. கேரள மாநிலம் செங்கனூர் சட்டசபை தொகுதியில் 2016 தேர்தலை ஒப்பிடும்போது இந்த இடைத்தேர்தலில் பாஜக ஓட்டு 6.1% சரிந்துள்ளது. அதே நேரத்தில் கர்நாடகாவின் RR நகர் சட்டசபை தொகுதியில் பாஜக ஓட்டு விகிதம் 5.3% அதிகரித்தும் காங்கிரஸ் வென்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் நூர்பூர் சட்டசபை தொகுதியில் பாஜக ஓட்டு 8.2% உயர்வை கண்டபோதிலும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்ததால் அதிக ஓட்டுகளை பெற்று வென்றுள்ளது. உத்தரகாண்டின் தரளி தொகுதியிலும் பாஜக ஓட்டு 5% கூடியுள்ளது. மேற்கு வங்கத்தின் மகேஷ்தலா தொகுதியில் பாஜக ஓட்டு விகிதம் 16% உயர்ந்துள்ளது. 2014 லோக்சபா தேர்தல் முடிவில் பாரதிய ஜனதாவின் பலம் 282 இருந்தது. அதன் பிறகு 27 MP தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தல்களில் 9 சீட்டுகளை பாஜக பறிக்கொடுத்துள்ளது. இதனால் 2 நியமன MPக்களை சேர்த்து அதன் பலம் 273 குறைந்துள்ளது. தமிழகத்தில் பயங்கரவாதிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க சொல்வதற்கு திமுக தயக்கம் காட்டுவது ஏன் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என திராவிட கட்சிகள் உறுதிப்படுத்துவார்களா என்றும் அவர் கேட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யாராக முன்னாடி இருந்தவங்களாட்டும் தான், யாராக இருந்தாலும் சரிதான், தத்தமது இயக்கங்களில் இருக்கும் முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கும் தொடர்பு இல்லவே இல்லை. தொடர்பு இருந்தால் இயக்கங்கள் மட்டும் கிடையாது, இவருடைய சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களே அதில் வந்து உட்படுத்த வேண்டும். இவர்களுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத உறுதிபட அறுதியிட்டு இந்த கழகங்கள் மக்களுக்கு பறைசாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்ததே வன்முறைக்கு காரணம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியதற்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது முறையல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை கூறினார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சமூக விரோதிகள் நுழையவில்லை என்பது அரசியல் கட்சிகளின் கருத்தானால் வன்முறையில் ஈடுபட்டது பொதுமக்களா என்றும் அவர் கேட்டார். உடனே தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவர் மீது பாய்கிறார்கள். எப்படி உங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறதோ, அதே போல சந்தேகம் இருந்தால் இருக்கிறது என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இப்படி சொல்வதனால் பொதுமக்களை கொச்சைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறவர்கள், நீங்கள் இதையெல்லாம் செய்தவர்கள் பொதுமக்கள் என்று பொதுமக்களைத்தான் இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். சமூக விரோதிகளோட பட்டியலை கொடுங்கன்னு சொல்றாங்க. பட்டியல் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால விசாரிக்கப்பட வேண்டும். போராட்டங்கள் கலாட்டாவாக மாறிவிடக் கூடாது என்ற ஆதங்கம் தான் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களின்
குரலிலும் இருக்கிறது, எங்கள் குரலிலும் இருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மே மாதம் மட்டும் 24,55,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார். அந்த ஒரு மாதத்தில் மட்டும் 86,46,00,000 ரூபாய் காணிக்கை வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோல் மாலை, கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கான முன்பதிவு டிக்கெட் பதிவு முறை வெள்ளியன்று துவங்கப்பட்டது. பக்தர்கள் திருப்பதி தேவஸ்தான இணையதளத்திலும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். யாராவது வைத்துள்ள கருப்பு பணம் குறித்தோ கணக்கில் வராத சொத்துக்கள் குறித்தோ ஆதாரங்களுடன் தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் வைத்துள்ள கருப்பு பணம் பற்றியோ சட்டவிரோத சொத்துக்கள் குறித்தோ தகவல் தந்தால் 5 கோடி சன்மானம் என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. தகவல் தருவோரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் வரித்துறை அறிவித்துள்ளது. ராவணன் தான், அதுல என்ன டவுட்ன்னு எகிறாதீங்க. ராமன் தான் சீதையை கடத்தினாருன்னு சொல்றாங்க. குஜராத்ல +2 சமஸ்கிருத பாட புத்தகத்துல ரகுவம்சங்கிற தலைப்புல சமஸ்கிருத கவிஞர் காளிதாஸ் எழுதின கவிதைய சேர்த்திருக்காங்க. அதுலதான் ராமாயண சீதைய கடத்திட்டு போனது ராமன்னு போட்டிருக்கு. அதுவும் சமஸ்கிருத இலக்கண புத்தகத்திலேயே அப்படி போட்டதால பலருக்கு டவுட் வந்துருச்சு. குஜராத் அரசு சொன்னா சரியாதானே இருக்கும்னு வேற ஆர்குமெண்ட். பாடநூல் கழக தலைவர் நிதின் பதேனியிடம் ஊடகர்கள் கேட்டாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொன்னார். எது தெரியாது, சீதையை கடத்தினது யாருனா என்று நிருபர்கள் துளைத்தனர். ஆபீசர் வழிக்கு வந்தார். மொழிபெயர்க்கும் போது ராவன்னு இருந்தத தவறா ராமன்னு அடிச்சிட்டாங்க, அது எங்க தப்பு இல்லைன்னு சொன்னார். தப்பை யார்தான் ஒத்துக்கிறாங்க? ராமன் கடத்தினா என்ன, ராவணன் கடத்தினா என்ன? கடத்தப்பட்டது சீதைனாவது ஒப்புக்கிறாங்களே, போதாது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அடுத்து சமையல் கேஸ் விலை சிலிண்டருக்கு 48 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மானியம் இல்லாமல் சந்தையில் வாங்கும் சிலிண்டருக்கு 48 ரூபாயும் மானியத்துடன் பெறும் சிலிண்டருக்கு 2 ரூபாய் 34 காசும் உயர்ந்துள்ளது. மானியம் இல்லாத சிலிண்டர் விலை 712 ரூபாய் 50 காசு, மானியத்துடன் பெறும் சிலிண்டர் விலை 481 ரூபாய் 84 காசு. இது சென்னை விலை. பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாயை நெருங்கும் நேரத்தில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வும் சேர்வதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பர்சை போலவே செல்போன்களை ஜாக்கெட்டில் வைக்க துவங்கிவிட்டனர் பெண்கள். அந்த பழக்கம் ஆபத்தானது என்று காட்டுகிறது வேலூரில் நடந்த சம்பவம். திருவலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரலட்சுமி மழை பெய்யும் போது வெளியே போனார். திடீரென மின்னல் தாக்கியதில் கன நேரத்தில் கருகி இறந்தார். எத்தனையோ பேர் செல்லும் போது இவரை மட்டும் மின்னல் தாக்கியது ஏன் என்று ஆராய்ந்த போது தெரிந்தது, செல்போன் நனையாமல் இருக்க ஜாக்கெட்டுக்குள் வைத்திருந்தார் என்பது. மின்னல் தாக்கியதில் அவரது மார்பு பகுதி முற்றிலும் கருகியிருந்ததை டாக்டர்கள் அறிய முடிந்தது. மின்காந்த ஒலி அலைகளை ஈர்க்க வடிவமைக்கப்பட்ட செல்போன் ரிசீவர் மின்னலின் மின்சக்தியை இழுத்திருக்கலாம் என்பது அதிகாரிகள் கருத்து. செல்போனில் மிக மிக குறைந்த அளவே உலோகம் இருப்பதால் மின்னலை இழுக்காது என்பது செல்போன் தொழிலாளர்கள் கருத்து. திருச்சியில் சில தினங்களுக்கு முன் சார்ஜரில் போட்டிருந்த லேப்டாப்பில் ஒரு மாணவி கேம் விளையாடிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். லேப்டாப்பில் மின்சாரம் பாயுமா, மின்னல் தாக்க செல்போன் காரணமா என்ற கேள்விகளுக்கு கேட்கப்படும் நபர்களை பொறுத்து இருவேறு பதில்கள் கிடைக்கலாம். எந்த சாதனம் என்றாலும் பயன்படுத்தும் போது உஷாராக இருப்பது அவசியம். இதுவரை இருந்த எல்லா முதல்வர்களுக்கும் அடைமொழி கொடுத்து அழைத்தனர் அமைச்சர்களும் தொண்டர்களும். காமராஜரை பெருந்தலைவர் என்றும், அண்ணாதுரையை பேரறிஞர் என்றும், கருணாநிதியை கலைஞர் என்றும், எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்றும், ஜெயலலிதாவை புரட்சி தலைவி எனவும் அழைத்தனர். எதிர்பாராத விதமாக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி எளிமையானவராக, எந்த பந்தாவும் பட்டமும் இல்லாதவராக இதுவரை இருந்து வந்தார். இப்போது அவரையும் பட்டம் பட்டியலில் சேர்த்துள்ளனர். இதுநாள் வரை அவரின் ஊர் பெயரே அடைமொழியாக இருந்த நிலையில் இப்போது அவருக்கு பட்டப்பெயர் சூட்டியுள்ளார் அமைச்சர் தங்கமணி. காவிரியை மீட்ட கரிகால சோழன் என்பதுதான் அந்த பட்டப்பெயர். தமிழர்களின் வழக்கப்படி நீளமான அந்த பட்டப்பெயர் காமி காசோ என சுருக்கி அழைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.